ஐந்து ஆண்டு மோடி ஆட்சி என்பது மோசடி ஆட்சி என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனிக்கு ஆதரவாக உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். ஏணி சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்ட உதயநிதி, கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்று புதிய இந்தியாவை உருவாக்குவதாகவும் பொய்ப்பிரச்சாரம் செய்து மோடியினுடைய அரசு மக்களை ஏமாற்றியுள்ளதாக சாடினார். மோடி அவர்கள் கடந்த 5 வருஷத்துல எவ்வளவு பெரிய மோசடியான ஒரு ஆட்சி, 5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாரு, ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் போடுறாரு போட்டாரா,